தமிழ் உறவுகள் அத்தனைவிற்கும் வணக்கம். சவால் விட்டு செய்த செயல்களை சொல்லி ஓட்டு கேட்கும் சீமான் தம்பி, இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேசுறோம். அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பா சீமான் தம்பிகள் பிரச்சார களத்துல சீறி பாய்கிறார்கள். நாம் தமிழ் கட்சி உறவுகள் தங்கள் கொள்கைகளை சொல்லி, அதே போல தாங்கள் செய்த மக்கள் பணிகள் எல்லாம் மக்கள் மத்தியில பேசி வாக்கு கேட்கிறார்கள். குறிப்பா விழுப்புரத்துல 41வது வார்டுல போட்டியிடக்கூடிய நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள், அவர் தான் செய்த சாதனைகள் மற்றும் மக்கள் பணியில ஈடுபட்டதை சொல்லி வாக்கு கேட்டு வருவது மக்கள் மத்தியில குறிப்பா பேசும் பொருளா இருந்து வருகிறது. அவர் பேசக்கூடிய காணொலி என்ன, நீங்களே பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சி சார்பாக 41வது வார்டில் நான் போட்டியிடுறேன். தந்தை பெரியார் நகர் மற்றும் அன்னை தெரசா நகர். என் செந்தில்குமாருக்கு நம்ம இதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. சொல்றேன், தந்தை பெரியார் நகர்ல 2007ஆம் ஆண்டு பல திருட்டு சம்பவங்கள் நடந்தது. அந்த திருட்டு சம்பவங்களை எதிர்த்து சாலை மறியல் நடந்தது. தந்தை பெரியார் நகர் நெடுஞ்சாலையில் அங்கு கைது செய்யப்பட்ட 4 பேர்ல நான் ஒருத்தன் தான் இங்க வேட்பாளரா இப்ப நிக்கிறேன். ஓட்டு போடுவீங்களா? நாங்கள் இதுவரை தந்தை பெரியார் நகருக்கும் அன்னை தெரசா நகருக்கும் என்ன சாதனைகள் செய்தோம் என்பதை சொல்லித்தான் நாங்கள் வாக்கு கேட்டு வருகிறோம். அதை போல இன்னும் மற்ற 5 வேட்பாளர்களும் செய்தார்களா என்று சிந்தித்து வாக்களிப்பு. விவசாய சின்னத்தில் பின்னால் தெரிகின்ற அந்த வெளிச்சம்தான் நான். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தங்களை அர்ப்பணித்து மக்கள் பணியில் ஈடுபடக்கூடிய சீமான் தம்பிகள் வெற்றி பெற்றால் மக்களுக்காக என்னென்னலாம் செய்வார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொண்டு இந்த உள்ளாட்சி தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்த வேண்டும். இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.